النبي اولى بالمؤمنين من انفسهم وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وولده والناس اجمعين صدق الله العليم فصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين அனைத்து புகழும் அல்லாஹு ஜல்லஷானஹு வதஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. அவன் தூதர் சத்தியநாதர் சர்தாரி ஆலம் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களான நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக கிடைக்கட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியம் நிறைந்தவர்களே, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நபிகளாரி நேசிப்போம். நபிகளாரை நேசிப்போம். அல்லாஹு ஜல்லஷானஹு வதஆலா அல்முனயாம் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், தங்களை விடவும் அதிகமாக நபிகளாரை நேசிக்க வேண்டும், தங்களை விடவும் ஏற்றமாக நபிகளாரை பார்க்க வேண்டும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி தருகின்றார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதி வவலதிஹி வன்னாஸ் உங்களில் ஒருவர் அதிகமாக நபிகளாரை எண்ணி நேசிக்காதவரை எந்த எப்படி தெரியுமா? தான் பெற்றெடுத்த பிள்ளை தன்னுடைய பெற்றோர்கள் ஏன் இந்த உலகத்தில் அனைத்தையும் விடவும் என்னை முழுமையாக நேசிக்காதவரை ஒருபோதும் நீங்கள் ஈமானி அடைய முடியாது, மூமினாக முடியாது என்பதாக சர்தாரி அகலம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால் ஹஸரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உமரே, நீங்கள் என்னை அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நேசிக்கின்றீர்கள்? ஹஸரத் உமரே ஃபாருக் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாயகத்திடத்திலே சொன்னார்கள், நாயகமே, எனக்கு அடுத்தபடியாக உங்களை நான் நேசிக்கின்றேன். உமரே, நீங்கள் சொல்லுவது தவறு, உங்களை விட அதிகமாக என்னை நீங்கள் நேசிக்க வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையான மூமின் என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி தந்தார்கள் என்று சொன்னால் இதுதான் உண்மையான நேசம். அப்படிப்பட்ட நேசத்தை கொண்டவர்கள் அருமை சஹாபாக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சஹாபாக்கள் பெருமானாரை நேசித்தார்கள், நபிகளார் பயன்படுத்திய பொருட்களை நேசித்தார்கள், நபிகளாருடைய பேச்சை நேசித்தார்கள், நபிகளாரோடு அமர்வதை நேசித்தார்கள், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை நேசித்தார்கள். ஆண்களும் பெண்களும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்கள் உயிருக்கு மேலாக நேசித்தார்கள். எத்தனுடைய வரலாற்றினுடைய சுவடுகள் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே அருமை சஹாபாக்களோடு தன் தோழர்களோடு புடைச்சொல் அமர்ந்திருக்கக்கூடிய சபையில அருமை சஹாபாக்களோடு நிறைவான சபை. அப்பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களுக்கு உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்மணி வருகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு பொருளை கொடுக்கின்றார்கள், வாங்கி பார்க்கின்றார்கள். அழகாக பூ வேலைப்பாடுகள் நிறைந்த தன்னுடைய கையால் நெய்யப்பட்ட ஒரு அழகான தோல் சால்வை அந்த பெண்மணி பெருமானாருக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றார்கள். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயர்ந்த ஒரு நற்குணம் உண்டு. யார் எந்த அன்பளிப்புகளை கொடுத்தாலும் அதை தாங்கள் அணிந்து கொடுத்தவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற உயர்ந்த பண்புக்கு சொந்தக்காரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்மணி தன்னுடைய கையால் நெய்யப்பட்ட அந்த சால்வையை கொடுக்க முஹத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோல் புஜத்திலே அதை அணிகின்றார்கள். துண்டை தோளில் போட்டதுமே அந்த துண்டுக்கு நாயகத்தின் மேனியிலே பட்டதனால துண்டுக்கு அழகு கூடியது. அப்பொழுது சபையிலே இருந்த ஒருவர் சஹாபாக்கள் எல்லாம் ரசித்துக் கொண்டிருந்த வேளையில ஒரு மனிதர் சொன்னார், யார் ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் ரசூலே, அது எனக்கு தாருங்கள் என்று கேட்ட பொழுது நபிகளால் பயன்படுத்திய வார்த்தைகளில் மிகச் சொற்ப வார்த்தை குறைந்த வார்த்தை இல்லை என்றுதான்.
இல்லை என்ற வார்த்தை மிக குறைந்த வார்த்தை. இல்லை என்று சொல்லாமல் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இருக்கின்றாலும் கொடுத்து விடுவார்கள். சால்வையை அந்த பெண்மணி அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அந்த சால்வையை அந்த நபி தோழர் கேட்டவுடன் தன் தோல் புஜத்திலே இருந்த அந்த சால்வையை அன்பளிப்பு சால்வையை கேட்டவருக்கு நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளிலே போட்டு விடுகின்றார்கள். சபை நிறைவடைகிற பொழுது சஹாபாக்கள் எல்லாம் அவரிடத்திலே கடிந்து கொள்கின்றார்கள். அந்த பெண்மணி எத்தனை ஆசையோடும் ஆவலோடும் நபிகளாருக்கு அன்பளிப்பாக கொடுத்திருப்பார்கள். நபிகளார் கேட்டுவிட்டால் கொடுத்து விடுவார்கள் என்று தெரிந்து நீங்கள் சிரமம் கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த நபித்தோழர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் எதற்கு கேட்டேன் தெரியுமா? இந்த சால்வை எனக்கு பெரிதல்ல, இதுபோன்று என்னிடத்தில் இருக்கின்றது, நான் எதற்கு கேட்டேன் தெரியுமா? என் நாயகத்தினுடைய மேனையிலே பட்ட இந்த சால்வை எனக்கு கஃபனாக அணிவிக்கப்பட வேண்டும், என்னுடைய பிரேத ஆடையாக அறிவிக்கப்பட வேண்டும், என்னை நரகம் தீண்டாது, என்னுடைய கபருடைய வேதனை குறைக்கப்படும் என்று அந்த சஹாபி சொல்லி தந்தார்கள் என்று சொன்னால் பெருமானாரை உயிருக்கு உயிராக ஏன் உயிருக்கு மேலாக நேசித்தவர்கள் அருமை சஹாபாக்கள் ஹஸ்ரத் சையிதுனா மிக்தாது ரலியல்லாஹு அன்ஹு அற்புதமான நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு வருகின்றார். சாப்பிட்டு இரண்டு மூன்று நாட்கள் கடுமையான பசி, இரண்டு மூன்று நாட்கள் பட்டினி. சஹாபாக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், தன்னுடைய பசியை நபிகளாரை தவிர யாரிடத்தும் வெளிவிடுத்த மாட்டார்கள். நபியின் வீட்டிற்கு உரிமையோடு வந்து கதவை தட்டுகின்றார் ஹஸ்ரத் முக்தாது ரலியல்லாஹு அன்ஹு. கதவு திறக்கப்படுகின்றது. அண்ணலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முக்தாது என்ன வேண்டும் என்று கேட்க, நாயகமே கடுமையாக பசிக்கின்றது, நாயகமே கடுமையாக பசிக்கின்றது. அவருடைய பசியை உணர்ந்து கொண்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மஸ்ஜித் நபவியில் இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள், உன்னோடு சேர்ந்து மூன்று நபர், என்னோடு சேர்ந்து நான்கு நபர். நமக்கு உரிமையான மூன்று ஆடுகள் இருக்கின்றது, அந்த ஆட்டிலே பால் கறந்து நீங்கள் பள்ளியிலே வையுங்கள், நான் வருகின்றேன் என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த மனிதர் பாலை கறந்து பள்ளியிலே கொண்டு வந்து வைக்கின்றார். இரண்டு பங்கியை கொடுத்து விட்டு தனக்குரிய பங்கையும் குடித்து விட்டு அவர் இருக்கிற சபையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த பாலை எடுத்து மிக்தாது நீங்கள் குடித்து விடுங்கள், இல்லை நாயகமே இல்லை நாயகமே நான் குடித்து விட்டேன், நீங்கள் அருந்துங்கள் என்று சொல்லுகிற பொழுது மிக்தாது உன் கண்ணிலே நான் பசி உணர்வை பார்க்கின்றேன் என்று சொல்லுகிற பொழுது வேண்டாம் நாயகமே நீங்கள் குடியுங்கள் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் பாலை தன் பங்கை குடிக்கின்றார்கள். ஹஸ்ரத் மிக்தாது ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என் நாயகம் பாலை குடிக்க குடிக்க என் வயிறு நிரம்பியது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் அதிகமாக நபிகளாரை நேசித்தார்கள். நாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரின் மேலான கண்மணி நாயகத்தை அதிகமாக நேசித்து எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற்றுக்கொண்டு சுவனம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அனுப்புவானாக. என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.